டிசம்பர் மாசம் ரிலீஸ் ஆகிற படத்திலேயே அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற ஒரு படம் தெலுங்கு சினிமால இருந்து வரக்கூடிய பான் இந்தியா படத்துல ஒண்ணுதான் புஷ்பா. இந்த படம் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுதோ அதே அளவுக்கு இந்த படத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஐட்டம் சாங்கையும் எதிர்பார்ப்பாங்க. அது காரணம் என்ன? காரணம் காரணம் நான் சொல்லவா? ஏன்னு பாத்தீங்கன்னா புஷ்பா தி ரைஸ் படத்துல ஒரு சாங் வந்தது. இந்த படத்துல இருந்து நிறைய சாங்ஸ் வந்தது, எல்லா சாங்குமே ஹிட் ஆச்சு. பட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சாங்கை இறக்குனாங்க, அதுதான் ஊ அண்டாவா ஊ அண்டாவா. இந்த பாட்டுல சமந்தா ஆடுறாங்கன்ற போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. பாட்டுல கொடுத்த வாய்ஸ், பாட்டோட மியூசிக், பாட்டோட லிரிக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி தரமா இருந்தது. அண்ட் அந்த பாட்டோட லிரிக் கொஞ்சம் கான்ட்ரவர்சியும் ஆச்சு, பட் பாட்டு பட்டி தொட்டி எங்க ஹிட் ஆச்சு. அதே வைப்ல கொண்டு வந்து அப்படியே படத்தை இறக்குனாங்க, படமும் ஹிட் ஆச்சு. அண்ட் எல்லா ஏரியாலையுமே இந்த படம் ஓடினதுக்கு படத்தோட ரைட்டிங், ஹீரோ எல்லாம் காரணமா இருந்தாலும், பட் இந்த படம் தமிழ்நாட்டுல ஓடினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஊ அண்டாவா சாங் தான். அதாவது ஊ சொல்றியா மாமா, ஊர் ஆடியன்ஸ்க்கு கதை தான் முக்கியம். கேட்டியா கண்ணு, அவர் சொல்றத கேட்டியா? நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு கதை தான் முக்கியம். சமந்தா சாங் ஏதோ ரிப்பீட் போறாங்க. இல்ல 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 இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சொன்னேன். ஏதோ கதை தான் முக்கியம்ங்கல, அதுதான் சமந்தா சாங் சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த பாட்டுக்காண்டிதான் நம்ம ஊர்ல பாதி பயலுக்கு படமே பார்த்தாங்க. அண்ட் இந்த விஷயத்த சொன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம பயலுக்கு போய் ஐட்டம் சாங்காக படம் பார்த்தாங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒருத்தன் பாத்துட்டு வந்து, கதையா, இந்த படத்துல கதை எங்க இருக்கு, சமந்தா சாங் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிருந்தான். சரி, நான் அவங்ககிட்ட போயிட்டு சமந்தா சூப்பரா இருந்தாங்களா, ராஷ்மிகா சூப்பரா இருந்தாங்களான்னு கேட்டா, மங்களம் சீனோட வைப் சூப்பரா இருந்தாங்களான்னு ரொம்ப போல்டா சொல்லிருந்தான். ஆன்டி லவரா? ஆமா. அதையும் மீறி ஒரு சிலர்லாம் கதைக்காக தான் படம் பார்க்க போனேன்னு சொல்லியிருந்தானுங்க. அவனுங்க கிட்ட கேட்டாலும் பாட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்றானுங்க. ஏய், என்ன பாட்டுக்காக தான் படம் பார்த்தாங்களா, எல்லாம் கதைக்காக தான் படம் பார்த்தாங்க. டேய், கேட்டீங்களா, நீங்களாம் கதைக்காக படம் பார்த்தீங்களா? சமந்தாவோட அந்த ஒரு சாங் இல்ல, மொத்த தமிழ்நாட்டுல இந்த படத்தோட வசூல் தொங்கி போயிருக்கும் தொங்கி. ஆனா உண்மை என்னன்னா, அந்த டைம்ல வந்த பப்ளிக் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் சமந்தா சாங் சூப்பரா இருந்தது, சமந்தா இந்த பாட்டுல நல்லா இருந்தாங்க. ஏய், படம் எப்படியா இருந்தது அதை சொல்லுங்கயான்னு கேட்டா ஒருத்தனும் சொல்ல மாட்டான், பாட்டை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. ஏன்னா இந்த சாம்பிள் பாத்துருவாங்க. ஹீரோ கூட அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல, ஆனா சமந்தா சாங் வந்த உடனே சாங் வெறித்தனமா பண்ணாங்க. சமந்தா அல்டிமேட், அந்த ஒரு சாங் இருந்தாலும் படமே அவங்களுக்கு மாதிரிதான் இருந்தது. அதுல சமந்தா ஹிட் சாங், ராஷ்மிகா மந்தானி என்ன ஒரு ஹைலைட்னா, படம் பார்த்துட்டு வந்த ஒருத்தங்க கூட ராஷ்மிகாவை பத்தி பேசவே இல்ல. நானும் கிளாமரா தானடா நடிச்சிருந்தேன், என்னைய பத்தி ஒருத்தரும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த பாட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்தது அந்த படத்துக்கு. ஏன்னா படத்தோட ட்ரைலர் கூட முன்னாடி விட்டாங்க, படம் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் பாட்டையே இறக்குவாங்க, அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் இந்த படத்துலையும் ஒரு சாங் வைக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துலையுமே இந்த பாட்டை ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த பாட்டை திரும்பவும் சமந்தாவே பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் எதிர்பார்த்தாங்க. ஸோ இவங்களும் சமந்தா கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க வேணான்ட்டாங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஹீரோயின் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றப்போ, இப்போ பீக்ல இருக்கிற ஸ்ரீலீலா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்ரீலீலாவை தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேச்சு அத்தோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஹீரோயின்லாம் அந்த டைம்ல அப்பப்ப ஒரு சாங் வந்து பீக் வருதோ இல்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுறாங்களோ அவங்க பேர்லாம் ஓயாம இந்த பாட்டுக்கு அடிபட்டுக்கிட்டே இருந்தது. உதாரணத்துக்கு ஜெயிலர் சாங் வரும்போது தமன்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அனிமல் படம் வந்ததுக்கு அப்புறம் திருப்தி திமிரி தான் இந்த பாட்டை பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒரு மாதிரி பயங்கரமா திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லி சொல்லி அதுவும் கன்ஃபார்ம் ஆன மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மறுபடியும் ரீசெண்டா ஸ்ரீலீலா பேரே அடிபட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம தமிழ்ல நிறைய பேர் வந்து ஸ்ரீலீலா வந்து எப்படி விஜய்க்குனோ சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் கோகே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் வந்து ஓ, இவங்க திரும்பவும் இந்த பாட்டுல வராங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா மட்ட சாங்குக்கு வந்து அவங்க நோ சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இங்க எந்த விதமான படங்களும் பண்ணல. சோ ஒரு ஹீரோயினா வந்துட்டு அதுக்கப்புறம் ஐட்டம் சாங் ஆடினா ஒரு ஹீரோயின் ஐட்டம் சாங் ஆடிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். டேரக்டா வந்து ஒரு சாங் ஆடினா அவங்க ஒரு ஆக்ட்ரஸ் கூட ரெஜிஸ்டர் ஆக மாட்டாங்க, ஒரு ஐட்டம் டான்சர் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ்ல ரெஜிஸ்டர் ஆவாங்க அப்படிங்கறதுனால இங்க வந்து அவங்க அந்த சாங்கை மறுத்துட்டாங்க. பட் அங்க வந்து அவங்க ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோயின், நல்லாவே நிறைய படங்கள் நடிச்சு
வச்சுட்டாங்க. சோ அதனால இப்ப வந்து அந்த பாட்டை வந்து ஒத்துக்கிட்டு டான்ஸ் ஆட போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டு இருந்தது. இங்க நிறைய பேர் திட்டிட்டும் இருந்தாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி திடீர்னு ஒரு போட்டோ லீக் ஆயிடுச்சு. அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு போட்டோ லீக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சும்மா இருப்பாங்களா அவங்களும் தான். இப்ப நீங்க தமிழ்ல பாத்தீங்களா, அந்த போட்டோவை அவங்களே அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த பாட்டு வந்து கண்டிப்பா பயங்கர சென்சேஷனா தான் இருக்கும். இந்த பாட்டுக்கு கிசிக்கே அப்படின்னு ஏதோ பேர் வச்சிருக்காங்க. கண்டிப்பா டிஎஸ்பி இந்த ஒரு தரமான சம்பவம் பண்ணிடுவாரு. ஏன்னா அல்லு அர்ஜுன் டிஎஸ்பி காம்பினேஷன்ல வர படங்கள் பெரும்பாலும் ஹிட் ஆயிரும். ரெண்டாவது அவங்க படத்துல வர ஐட்டம் சாங் அதிரி புதிரியா ஹிட் ஆகும். பட் அல்லு அர்ஜுனுக்கு டிஎஸ்பி மட்டும் கிடையாது, எந்த மியூசிக் டைரக்டர் போட்டாலும் அவர் படத்துல வர சாங்ஸ் பயங்கரமா ஹிட் ஆகும். அதுக்கு ரீசன் அவருமே ஒரு கமர்ஷியல் பட ஹீரோ. சோ இங்க எப்படி படத்துல வர எல்லா பாட்டும் ஹிட் ஆயிடுச்சுனாலே படத்துக்கு ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை இங்க இருக்கிற ஹீரோஸ் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபாலோ பண்ணதும் அதுதான், தளபதி விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணதும் அதுதான், இப்ப எஸ்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதும் அதே பேட்டர்ன் தான். படத்துல வர பாடல்களுக்கு மிக முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனாலதான் அவங்க படத்துல வர பாடல்கள் எல்லாம் பேன் இண்டியா லெவல்ல ஹிட் ஆகுது. அதன் மூலியமா அந்த படம் பேன் இண்டியா லெவல்ல ரீச்சும் ஆகுது. சோ இதே ஃபார்மெட்டை இந்த சோசியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லு அர்ஜுனும் அவரோட இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரு அதன் மூலியமா தான் பெரிய அளவுல வெளியே தெரிஞ்சாரு. ஈவன் இவருடைய டப்பிங் படங்கள் மலையாளத்திலும் சரி இந்தி பெல்ட்லயும் சரி நல்லா ஓடின படங்கள். அதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா இவரோட படத்துல வர பாடல்கள், முக்கியமா ஆர்யா ஒன்ல வந்த ஆண்டே அமலாபுரம், அதுக்கப்புறம் ஆர்யா டூல வந்த ரிங்க ரிங்கா, இதர் அம்மாயில வந்த டாப் லேசி போத்தே, சரணுடுல வந்த பிளாக் பஸ்டர், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஐட்டம் சாங்ஸ், குறிப்பா அல்லு அர்ஜுன் படத்துல வர ஐட்டம் சாங்ஸ் எல்லாமே சரியான ஹிட் அடிக்கும். ஈவன் அது தெலுங்க தாண்டி தமிழ் கன்னடா ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பயங்கரமா ஹிட் அடிக்கும். ஈவன் இதெல்லாம் சோசியல் மீடியா இல்லாத காலகட்டத்திலேயே நடந்திருக்கு. இப்போ சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ற ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, ரீல்ஸ் கிரியேட் பண்றாங்க, அதனால அவங்கள டார்கெட் பண்ற மாதிரியான பாடல்களா தான் இப்போ புஷ்பால வந்து போன பார்ட்ல ஊவன்டா வந்தது. இந்த பார்ட்ல இந்த கிசிக் அப்படிங்கிற சாங் போட்டிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஸ்ரீலீலாவை இந்த பாட்டுல போட்டிருக்கிறதுனால ஸ்ரீலீலா பயங்கர எனர்ஜெட்டிக்கான ஒரு டான்சர், செம்மையா ஆடுவாங்க. ஈவன் மகேஷ் பாபு கூட சொல்லிருந்தாரு, இவங்க கூட ஆடினா எல்லா எந்த ஹீரோவும் தோத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு. அம்மா தோ டான்ஸ் ஐட்டம் வாமு அதே டான்ஸ் ஹீரோலందరికి தாட் ஓடிபோద్ది. எங்க போறீங்க? பட் இங்க வந்து அல்லு அர்ஜுன் இருக்காரு, அதனால அல்லு அர்ஜுனுமே பயங்கரமா ஆடக்கூடிய டான்சர். ரெண்டு பேருக்குமே பயங்கர காம்படிஷனா இருக்கும் இந்த சாங் அப்படிங்கிறது. இந்த சாங் விஷுவலாவும் பார்க்க நல்லா இருக்கும் அண்ட் டான்ஸ் கோரியோகிராஃபியாவும் செமையா இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இந்த படத்துல ஒரு நல்ல டான்ஸ் நம்பர் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நல்ல டான்ஸ் நம்பரா இல்ல கிளாமரான ஐட்டம் நம்பரா, என்ன மாதிரி நீங்க இந்த விஷுவலா பார்க்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கிற அதே டைம்ல இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கும். ட்ரெய்லர் பாத்துருந்தீங்கன்னா ட்ரெய்லர் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.